ஃபர்ஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கறது காசு நாங்கள் சம்பாதிச்சுப்போம் சார். 10 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் கூட வேலை செஞ்சு நாங்கள் காசு சம்பாதிச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து மரியாதையை தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லா பசங்களும் வந்து டீனேஜ் பசங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எங்களை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு ஐடியா க்ளோஸ் பண்றாங்க. இதை விட்டா நாங்க வேற பொழப்பு தான் பாத்துட்டு போகணும். இருக்கு சார், 90% எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான் சார். படிக்காம யாரும் இதுல வந்து வேலை செய்ய சில இடத்துல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போடுறாங்க, அதை கேன்சல் பண்ணது நீங்கள் 2 நிமிஷம் ஆகாது. அவங்க எவ்வளோ பசியில் இருக்காங்களோ, இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சாப்பாடுக்குன்னு ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணுறாங்க, நம்ம வாங்கிட்டு எத்தனை பேர் கொடுக்கலன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமாயிடும். எனக்கு சார் வந்து அவங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்க, நான் டெலிவரி வந்து கொடுக்கும்போது தான் சாருன்னு எனக்கு தெரியும். சார் இந்த ஃபுட்டை வந்து எனக்கே சாப்பிட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நன்றி சார். நான் வந்து ஒரு நாளைக்கு உடைய சம்பளத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும். ஐயா இல்லை சார், இல்லை சார், இது உண்மையாகவே நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணோம். இது நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஹலோ வணக்கம், நான் உங்கள் மனோஜ். இண்டிபெண்டன்ஸ் சேனலில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம்? யூடியூப் சேனல் மக்களுக்கு அனைவருக்கும், உலக நாட்டில் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். சாரா போம் சுப்ராஜ். இன்றைக்கி என்ன பற்றி பேசுகிறோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கையில வந்து நிறைய வேலைகள் செஞ்சவங்க, டிரைவர்கள், ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க, இந்த கொரோனா நேரத்துல ஜொமேட்டோல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து புதுசு புதுசா. ஆமாப்பா, எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, கார் ஓட்டுனவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் பூரா வந்து ஜொமேட்டோல வேலை பாக்குறாங்க. ஜொமேட்டோ மட்டும் இல்லப்பா, சுகி இருக்கு, ஊபர் இருக்கு. இந்த டெலிவரி பண்றதுக்காக வந்துட்டு அவங்க பற்ற கஷ்டம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலயே எடுத்துருவோம் டெலிவரி பண்ணல அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு திட்டுறதா வந்துட்டு கேள்விப்பட்டோம். அந்த கொரோனா நேரத்துல அவங்க வந்து சேவை செய்யறது ரொம்ப பயங்கரமா. ஆமா, ரொம்ப அருமையா செய்யறாங்க. அந்த எல்லா வாங்க சார் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். உங்கள் சேவை ரொம்ப நல்லா இருந்தது. எப்படிங்க நல்லா இருக்கீங்க? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணது இது உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு ஜொமேட்டோவில் சாப்பிடுங்கம்மா. ஸோ ஜொமேட்டோவில் நிறைய பேர் வந்துட்டு இதை கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ நல்லா சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். சார், சில வார்த்தைகள் உங்ககிட்ட கேட்கலாமா? சொல்லுங்க. ஓகே, இப்போ ஜொமேட்டோவில் வந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து மே மாதம் 2019 ஜாயின் பண்ணேன். சரி சார். ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லாக்டவுன் வந்தது இல்லைங்களா, அதில் ஒரு 3 மாதம் லீவ் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கண்டினியூவாக ஜொமேட்டோவில் தான் சார் வேலை செஞ்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஓன் கார் இருக்கா? அதில் காமிச்சது ஓன் கார் இருக்கா? இல்லை இல்லை, அதுமாரி இல்லை சார். நம்ம சைக்கிள் ஐடி போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, பைக் ஐடி இருக்குது. ஜொமேட்டோவில் பைக் ஐடி, சைக்கிள் ஐடி ரெண்டு இருக்குது சார். சரி, இதில் ஏதாவது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல? கஷ்டம்னா வந்து சார், ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம உள்ளார வருவோம். சரி, போக போக வந்து அமௌண்ட் குறைச்சிக்கிட்டே வருவாங்க கடைசி வரைக்கும். சரி, அவங்க என்ன இப்போ வந்து 6 ரூபா ஒரு கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். அதுமாரி சில டைம் ஆர்டர் வராது, 12 மணி நேரம் வேலை செய்வோம்.
டெய்லி 12 மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஹெல்மெட் தான் நீங்க வந்து இதை வேலை செய்யறீங்களே. ஆமாம், வீட்டுக்கு உள்ள எல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும், வாடகைகள்லாம் வந்துடுதா? வாடகைலாம் எப்படின்னா சார், ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 6,000 to 7,000 வரைக்கும் எடுப்போம் சார். 6,000 to 7,000 வரைக்கும் வாரத்துக்கு எடுப்போம். ஆமாம் சார், அதில் வந்து நம்ம பெட்ரோல் செலவு நம்ம செலவு, நம்மளோட எல்லா செலவுமே நம்மளது தான். இல்லை எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் ஏன் இதை வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த கொரோனா டைமில் வந்துட்டு நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு 20 to 10 minutes வந்துட்டு ஓடி வந்துட்டு ஃபுட்டை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த சொமேட்டோ பர்சன்ஸ் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்காமல் இருந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் திட்டி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், பெட்ரோல் விலையும் ஏறிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட நிலைமை வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கறது காசு நாங்கள் சம்பாதிச்சுப்போம் சார். 10 to 12 hours, 15 hours கூட வேலை செஞ்சு நாங்கள் காசு சம்பாதிச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து மரியாதையை தான் எதிர்பார்க்குறாங்க எல்லா பசங்களும். வந்து டீனேஜ் பசங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா நம்ம ரெஸ்பெக்ட், அவங்க நீங்கள் ரெஸ்பெக்ட் ஆப்போசிட்டில் கொடுக்கலனாலும் நாங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக, எங்களுக்கு இதுதான் பொழப்பு. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எங்களை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு ஐடியா க்ளோஸ் பண்ணுறாங்க. இதை விட்டால் நாங்கள் வேறு பொழப்பு தான் பார்த்துட்டு போகணும். அந்த மாதிரி இருக்குது சார். நமக்கு பெங்களூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது பெரிய நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங். சரி சரி சரி, அதுமாரி நடக்குது. ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நான் கால் பண்ண ப்ரோ. எதுக்காக நான் வீட்டுக்கு கீழே வந்துட்டு நான் கால் பண்ணிருப்பேன். அங்கே அந்த கன்னல்மண்ட் ஏரியாலாம் அடிச்சுக்காங்க ப்ரோ. கேட்டு நான் கூட வைக்கல ப்ரோ, எனக்கு அதில் பலகை வச்சு அடிச்சு வச்சுக்காங்க. நல்லா தாண்டி தான் ப்ரோ வர முடியாது. தந்து சின்ன காப்பிட்டுருக்கோம், பைக் நல்லா வர முடியாது. அவர் வீட்டுக்கும் அந்த கன்னமண்ட் ஏரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 kilometer இருக்குது. நான் வரணும், இப்போ ஆல்ரெடி ஆர்டர் வேறு வந்துச்சு ப்ரோ. இது இப்போ கொடுத்தோன்னா வந்துடும் ப்ரோ. தாமஸ் தான் அவர் அவர் ஈஸியாக சொல்கிறாரு ஆர்டர் வாங்கன்றார் ப்ரோ. 20 தான் ப்ரோ கிடைக்குமா அதுலேருந்து. அதுக்காக கூட இல்லை ப்ரோ, எனக்கு அது கூட கஷ்டமாக இல்லை ப்ரோ. இப்போன்றது பரவாயில்ல ப்ரோ, ஓகே தான் ப்ரோ. எனக்கு அது கஷ்டம் தான். இருந்தாலும் என்னென்னா மனுஷனாகவும் அதிகம் பண்ணுறாங்க ப்ரோ. அதான் ப்ரோ, ஃபுட்டு வந்து டிலே ஆகிறதுக்கு மோஸ்ட்லி வந்து ரைடர் வந்து சம்மந்தம் கிடையாது. ரெஸ்டாரண்ட்டில் ஆன்லைன் ஆர்டரு லேட்டாக தான் கொடுப்பாங்க. அவங்க லைனில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு கடைசியாக தான் ஆன்லைனுக்கு வருவாங்க. அப்படி நம்ம கொடுத்தாலும் டிராஃபிக் இருக்கும். அதெல்லாம் வந்து அதுமாரி பேட்ச் ஆர்டர் போடுவாங்க. இப்போ உங்களுக்கு போட்டதும் பேட்ச் ஆர்டர். என்ன பேட்ச் ஆர்டர்னா என்ன? ஒரே ரெஸ்டாரண்ட்டில் 2 customers. ஓ சரி சரி. அதேமாரி உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதே அவங்க வீட்டுக்குள்ள கொடுத்துட்டு ஒரே லைனில் இருக்கும் 2 deliveries. ஓகே ஓகே. அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து 2nd delivery கொடுப்போம். இதில் கஸ்டமர் மேலே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, சில பேர் வந்து ஃபோன் எடுக்காமல் விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுற கஸ்டமர் அவங்க எடுக்காமல் இருக்கிறப்ப அங்கே ஒரு 1.5 hours லேட் ஆகும், 10 minutes லேட் ஆகும். அப்போ 2nd customer ஒரு 1.5 hours டிலேவாக தான் ஃபுட்டு வரும். சரி சரி. மோஸ்ட்லி சார் நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வருமானம். ஓகே. இப்போ நிறைய பேர் படித்தவங்க, நிறைய இந்த டிரைவருக்காரங்க எல்லாருமே இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. நான் பார்த்தேன் நிறைய, அதான் படித்த ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இவங்க இருக்காங்களா இந்த மாதிரியும் சார்? 90% எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான் சார். டிகிரி ஹோல்டர் தான் சார். படிக்காமல் யாரும் இதில் வந்து வேலை செய்ய. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே வந்து வேலை, நான் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் சம்பாதிப்பீங்க சார்? அப்படிலாம் கிடையாது சார். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களோ வருமானம் அவ்வளோதான் சார். இன்சென்டிவ் கொடுப்பாங்க சார். அதுதான் நீங்கள் வந்து ஒரு 7 days கரெக்டாக சொல்லுங்கள். 7 days கரெக்டாக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு 7,000 to 7,500 சார். இப்போ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன சார்? அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாரு சார். என்னோடய சொந்த ஊர் வந்து விழுப்புரம். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அக்கா இருக்கிறாங்க, நான் கடைசி பையன். நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு கம்பெனியில் வேலை செய்கிறேன். பார்ட் டைமாக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. பார்ட் டைமாக தான் வேலை பார்க்க. ஆமாம், பார்ட் டைமாக வேலை பார்த்தேன். அப்போ நீங்கள் உண்மையாக வந்துட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்க? இப்போ ஆமாம் சார், கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாருமே நல்ல வேலையில் இருந்தோம். இப்பயும் வேலை இருக்குது. ஓகே. வருமானம் சம்பளம்லாம் ஒன்றும் இன்க்ரிமெண்ட் கிடையாது. நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப வந்து நாங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுமாரி வீக் ஆஃப். ஓகே. வீக் ஆஃபில் வந்து பார்ப்போம். அப்போ 24/7 வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தா இருக்கீங்க? ஓகே. ஃபுல்லாக அன்டைம். இப்போ வந்து லாக்டவுன்றதுனால நைட்டு 9 o'clock ஆர்டர் எல்லாம் க்ளோஸ். சரி சரி. நைட்டு ஃப்ரீயாக விட்றப்ப விடியகாலில் 3 வரைக்கும் ஆர்டர் பார்ப்போம் சார். சரி சரி. ஓ, இரவு பூரா? ஆமாம் சார், விடியகாலில் 3 வரைக்குமே நாங்கள் வந்து கண்டினியூவாக ஆர்டர் பார்ப்போம். ஓகே.
சரி, ஃபுல் டைம் நீங்கள் வேலை பார்த்து தான் இருக்கீங்க. உங்களோட டயர்ட்னஸ்லே தெரியுது. மார்னிங் இன்னைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து கரெக்டாக 11:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். 11:30 ஸ்டார்ட். ஆமாம், அதுதான் வந்து பீக் டைம். மதியான பீக் வந்து 11:30 to 3. காலையில் பண்ணலாம்ல? காலையில் சார். ஓகே, நம்ம காலையில் 6 மணிலேருந்து வேலை பார்க்கலாம். ஓகே, சரி சரி சார். நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் நம்ம ஒரு 20 ஆர்டர்லாம் காலையில் சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்டு தான் வேலைக்கு ஆரம்பிச்சேன். சரி சரி. இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கே கொடுத்துருக்கீங்க. இது வந்து நான் சாப்பிட்றதுக்கு 3:30 சார். இல்லை, நீங்கள் சாப்பிட்ருங்க பாருங்க, ஏன்னா உங்களோட வேலையை வந்துட்டு. ஆமாம் சார், நம்மளுக்கு பீக் டைம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஃப்ரீ ஆகும். சரி சார், அந்த டைம் தான் நம்ம சாப்பிடுவோம். சரி சார், நல்லது சார், நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் பேர் கமலா? தமிழ் தமிழ். ஓகே, தமிழரசன் சார் வந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார். சார், இது வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சேனல் மூலிமா வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் அடுத்தடுத்து நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை முயற்சி பண்ணுறோம். பார்ப்போம், நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நல்லதே நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக, அந்த நம்பிக்கையில் தான் எல்லாம் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் ஓடிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு. ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா சார், நான் இப்போ வேலை செய்கிற ஃபீல்ட்லேருந்து நான் சொல்கிறது என்னன்னா, என்னோடய ஃபீல்டில் வேலை செய்கிற ஜொமேட்டோ பாய்ஸ், டெலிவரி பசங்க எல்லாருக்குமே, பொதுவாக டெலிவரி பசங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பாங்க, ரெஸ்பெக்ட் தான் சார் எதிர்பார்க்குறாங்க. காசு பணம் 2 மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன்னா காசு சம்பாதிச்சலாம் சார், மரியாதை தான் எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவு டிலே ஆகுதுன்னா சாரி கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். டிலே ஆகுது இப்போ நிறையா வழியில் டிலே ஆகும், முக்கியமாக மரியாதை. வேறு ஒன்றும் இல்லை சார், பெருசாக நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல சார். சரி சரி சார், நம்ம பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேறு வழி இல்லாமல் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம். சரி சார், சரி சார, இதுதான் சார். கவலைப்படாதீங்க, உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாலோ இல்லை மற்றவங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஹாப்பியாக இருங்க, நீங்கள் நல்ல சேவை வந்துட்டு செஞ்சிட்ருக்கிறீங்க. சாப்பாடு கொடுக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த தொழிலில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி, எல்லாம் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களை பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து வடிவேல் சாரோட காம்போல சூப்பராக இருக்கீங்க சார். இனிமேல் வந்து உங்களை அதிகமாக நான் படத்தில் எதிர்பார்க்கலான்ற நம்பிக்கை எனக்கு நிறைய நிறைய பார்க்கலாம். ஆமாம் சார், இன்னைக்கு வந்து பேக் என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு வடிவேல் சார். ஆமாம், உங்களை மாரி ஆளுங்க தான் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக. நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் சார், எனக்கு சார் வந்து அவங்க ஃபுட்டை ஆர்டர் பண்ணாங்க, நான் டெலிவரி வந்து கொடுக்கும்போது தான் சாருன்னு எனக்கு தெரியும். சார் இந்த ஃபுட்டை வந்து எனக்கே சாப்பிட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நன்றி சார். அதாவது அருமையாக பேசிட்டு போறாரு. ஆக்சுவலி வந்துட்டு அவருக்கே தெரியாது. ஸோ நாங்கள் கொஞ்சம் லைவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவருக்கு கூப்பிட்டு வந்துட்டு சில விஷயங்கள் பேசணும். அதாவது அவர் சொல்லிட்டு போறாரு பார்த்தீங்களா, தமிழ் மரியாதை எங்களுக்கு கொடுங்க, சேவை செய்ய வந்தோம். நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க தான் வந்தது, எதையும் திட்டாதீங்க, லேட் பண்ணாலும் அதனால் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், யாரையும் திட்டாதீங்க, யார் எதுனாலும் லேட் பண்ணாலும் வந்து வாங்கிக்கோங்க, சேவை செய்ய வந்திருக்காங்க. அதான் அப்பா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஃபுட்டு கொடுத்தோம், ஸோ அடுத்தவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்குமா, இல்லை வந்துட்டு மணி கொடுக்கலாமாப்பா? இப்போ பெரியார் கொடுத்தோம்ல, சரி, அது மாதிரி அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கீங்க. சூப்பர்ப்பா. மக்களே, 500 ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்பாவும் ஒரு பெரிய பார்ட் தான், வந்துட்டு அவரு தான் இனிஷியேட் பண்ணி வந்துட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு சார். அப்படியே மேல வாங்க சார். ஆமா சார், அப்படிதான் சார். எப்படி சார் இருக்கீங்க? இத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் இதை கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சரி சார், இதை நான் வாங்கி வச்சிடறேன். ஓகே சார், நான் சில விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? ஓகே, நாங்கள் இது வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் சேனல் மூலமா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்துட்டு கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் சார். எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க சார்? அதில் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன் சார். 4 இயர்ஸாக இருக்கீங்க. இது இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக டிரைவர் சார். நான் டிரைவர். ஓ சரி சார், சரி. நான் கார் டிரைவர். நான் சரி சார், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 26 இயர்ஸ் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டு லோட் வண்டி ஓட்டிட்டு இப்போ லாக்டவுன்லேருந்து இதில் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்களா? இதே ஒர்க் பண்ணிவிட்டு அதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? கொஞ்சம் ஃபேமிலி. ஓகே, அது வருமானம்லாம் நல்லபடியாக வருதா? அதான் சார், இப்போ லாக்டவுனில் வேறு வேலைக்கு போக முடியாதுல்ல சார். ஆமாம், அதனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, டிரைவர்கள்லாம் எல்லாருமே இப்போ நிறைய டிரைவர்கள் நிறைய வேலை செஞ்ச ஆஃபீஸர் வேலை செய்கிறவங்களாம் இந்த வேலை செய்கிறாங்க.
தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். உங்களுக்கு ரொம்ப உங்களை வந்து நான் நீங்கள் வந்தது நீ இது வருமானமெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஓகே நல்லா இருக்கா? அதாவது இப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு வெறுவாயம் பண்றதுக்கு அரிசி போட்டு மில்லலாம் சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இப்போ முதல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல சார். இப்போ பெட்ரோல் விலை ஏறி போனதுலேருந்தே சுத்தமாக வருமானம் இல்லை சார். எவ்வளோ வரும்? ஒரு 600-700 ரூபாய்க்கு ஓட்டினா ஒரு 300-350 ரூபா நிற்கும் சார். அவ்வளோதான், 300 ரூபா பெட்ரோல் போகும் சார். அவ்வளோதான் நிற்குது. ஒரு நாளைக்கு 300 ரூபா வரும். 300 ரூபா வரும் ஃபுல்லாக ஓட்டணும்னு வச்சிங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டினாக்கா ஒரு 350 ரூபா பெட்ரோல் போச்சுன்னா ஒரு 500 ரூபா நிற்கும் சார். 500 ரூபா நிற்கும். ஆமாம் சார். நிறமாக தான். சரி சார், உங்களுக்கு இந்தாங்க முதல்ல ஸ்வீட் வாங்க. இந்த 500 ரூபா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் தரேன். இது ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணோம் சார். இது வந்து நம்ம தம்பி வளர்ச்சி நடத்துறப்பல நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சம்பளத்தை உங்களுக்கு ஃப்ரீயா உண்மையாவே நாங்க வந்துட்டு பிளான் பண்ணோம். இது நாங்க வந்த ஃப்ரீயா அப்படியே எடுத்துட்டு போச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு இது அதனால நீங்க நல்லா செயல்படுறீங்க, நல்லா பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா மரியாதை கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கொடுக்குறாங்க. எந்த ஊரு நீங்க? நான் இங்க தான் சார், மெட்ராஸ் தான். ஓகே, ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன? எம் டேனியல் ஜெயக்குமார். வாழ்த்துக்கள். சரி, அதனால் சிரமப்பட்டாச்சு, எடுத்துன்னு போயிட்டு நான் கொடுத்துருவேன் நான். சார், இப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்கிற சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? மக்கள் என்னத்தம்மா சொல்கிறாரு, அவங்கவுங்க வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சார். கடவுள் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் இது கிடைச்சிது, கம்மியாக கிடைச்சிது அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். சரி சார், சரி, நன்றி சார். நீங்கள் வந்துட்டு இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். ஓகே ஓகே. இண்டிபெண்டன்ஸ் சேனல் மூலயமா வந்து ரெண்டு பேர் நம்ம கூப்பிட்டோம். ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க சில விஷயங்களும் கஷ்டப்பட்டதாக சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒருத்தர் ரொம்ப பர்மனெண்ட்டாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா வந்து சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ டிகிரி படித்தவங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு மரியாதை வந்துட்டு கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு போங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு சில விஷயம் கிவ் அவே அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். இதே மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் தான் சொல்லுங்கள். அதாவது ரொம்ப எல்லா வேலையும் டிரைவர் வேலை செய்யலாம் பாருங்க. நான் சொன்னேன்ல, டிரைவராக வேலை செய்த அத்தனை பேருமே இங்கே வந்து பார்ட் டைம் பண்ணுறாங்க. படிச்சுக்கிட்ட பசங்களும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேலை ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்களும் வேலை இல்லாதவங்களுக்கும் பார்ட் டைமாக பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த வந்து இந்த தொழில் வந்து சாப்பாட்டு தொழில் எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்கிறார் பயங்கரமாக. நல்ல மனிதராக இருந்தார்கள். அவங்களுக்கு தான் ஒரு 500 ரூபா கிஃப்டாக கொடுத்துட்டோம். அதனால் வந்து எல்லோரும் நல்லபடியாக பாருங்கள். எல்லாரும் இந்த சேனலை லைக் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். இது எங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்காகவும் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.